பொண்டாட்டி தான் சரியில்லைனாலும் நாடும் அப்படித்தான் இருக்கு. வாங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சொல்ல போறேன். வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சொல்ல போறேன். வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சொல்ல போறேன். வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சொல்ல போறேன். வாங்க. இல்ல, உலகத்துல கடவுள்னு யாருமே இல்ல. கடவுளை யாராவது பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாது, ஏன்னா கடவுள் இல்ல. வீணா கோயிலுக்கு சர்ச்சுக்குன்னு அலையாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க, நீங்களும் ஏமாறாதீங்க. உங்க உடம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. கடவுள் பொய், மதங்கள் எல்லாம் பொய். பைபிள் சுத்த பொய். இயேசு ஜீவிக்கிறாருங்கிறாங்க, இல்ல அது பொய். சொர்க்கம் பொய், நரகம் பொய், இந்த உலகம்தான் மெய். வீணா ஏமாறாதீங்க. யாருக்காவது மாற்று கருத்து இருந்தா என்கிட்ட தாராளமா கேட்கலாம். வாங்க, தயங்காம கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவா பதில் சொல்றேன். வாங்க. அவர் சொல்றது சரிதானப்பா? ஆமா ஆமா, அவர் சரியா தானே சொல்றாரு. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு. யாருமே இல்லையா? வாங்க, சும்மா வாங்க. இவர் எங்க போறாரு? ஏதோ கேட்க போறாரு போல. என்னத்தை போய் கேட்க போறாரு? யாரா இருந்தாலும் வாங்க, தைரியமா வாங்க. என்னத்தை தான் கேட்க போறாருன்னு பாப்போம். வாங்க வாங்க. வேற யார் இருந்தாலும் வாங்க, கேளுங்க சார். ஹலோ, வந்தீங்க நின்னீங்க, ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. கொஞ்சம் போருங்க. ஹலோ, எனக்கு நேரம் ஆகுது சார். நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்து இந்த உண்மையை சொல்லணும் சார். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த ஆரஞ்சு இனிக்குமா புளிக்குமா சொல்லுங்க. ஹலோ, இப்படி கேட்டா எனக்கு எப்படி சொல்ல முடியும்? இத உடைச்சி உன்ன பிச்சு தாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இல்ல, இப்படியே தான் சொல்லணும். நான் சாப்பிட்டு பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? சொன்னீங்களே பைபிள முழுசா வாசிக்காம பைபிள் பொய்ன்னு சொன்னீங்களே. ஏசு பத்தி தெரிஞ்சுக்காம ஏசு பொய்ன்னு சொன்னீங்களே சார். இதே ஊர்ல தினமும் குடிச்சிட்டு தகராறு பண்ணி அடி வாங்கி ரோட்டோரமா கிடப்பேன். யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் என்னை பார்த்து திட்டிட்டு கூட போயிருப்பாங்க. ஒரு நாள் போதையில் விழுந்து கிடந்தப்போ உங்களை போல ஒருத்தர் வந்து தண்ணி தெளிச்சு என்னை தூக்கி
வீட்டில் கொண்டு போய் விட்டு இந்த பைபிளை கொடுத்து இயேசு சாமி கிட்ட இந்த குடியிலிருந்து வெளியே வர்றதுக்கு உதவி கேட்டா அவரால் குடியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க முடியும், ஒரு நிம்மதியான புது வாழ்க்கை கொடுக்க முடியும்னு சொன்னார். அதே போல இந்த பைபிளை ஒழுங்காக வாசித்தேன். நான் இயேசு சாமி கிட்ட எனக்கு குடியை விட முடியலப்பா, உதவி செய்யுங்கன்னு கேட்டேன். என் குடி பழக்கம் எப்படி என்னை விட்டு போச்சுன்னே எனக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளையா நிம்மதியான சந்தோஷமான புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு இங்க நிக்கிற இவங்க தான் சாட்சி. ஆமா, அவர் சொல்றது சரிதானப்பா. குடிகாரன் தான் இப்படி மாறி இருக்கான். இது பெரிய விஷயம் தானே. சரி, நாமளும் இடத்தை காலி பண்ணுவோம், வாடா போ. பைபிள் உண்மைகளின் புத்தகம். இயேசு இன்றும் ஜெபிக்கிறார். இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இந்த பைபிளை ஒழுங்கா வாசிங்க, உண்மை தெரியும். பை. காட் பிளஸ் யூ.